வாணியம் பாடியில் பள்ளி வளாகத்தில் இருந்த பள்ளத்தில் தேங்கியிருந்த நீரில் மூழ்கி இரண்டு மாணவிகள் உயிரிழந்த சம்பவம். மாணவிகளின் குடும்பத்திற்கு நிவாரண நிதி வழங்க வலியுறுத்தி நாளை மறுநாள் அதிமுக சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என பொதுச் செயலாளர் அறிவிப்பு. சிறை கைதிகளின் வழிபாட்டு உரிமைகளை பறிக்கும் விடிய அரசுக்கு எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி கடும் கண்டனம். இஸ்லாமிய கைதிகள் தங்களுடைய மத கடமைகளை நிறைவேற்றுவதற்கு வழிவகுக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தல். கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி முன்னிலையில் ஏராளமான வழக்கறிஞர்கள் அதிமுகவில் இணைந்தனர். புதிதாக இணைந்தவர்களுக்கு பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி வாழ்த்து. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமியுடன் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியின் தமிழ்நாடு மாநில தலைவர் கலைவாணன் சந்திப்பு. சென்னை பசுமை வழிச்சாலையில் உள்ள இல்லத்தில் மரியாதை நிமித்தமாக சந்தித்தார். அதிமுகவில் மட்டும்தான் தொண்டர்கள் எம்எல்ஏ எம்பி என முதலமைச்சர் பதவி வரை உயர முடியும். விழுப்புரம் பிடாகம் கிராமத்தில் நடைபெற்ற பூத் கமிட்டி ஆலோசனை கூட்டத்தில் முன்னாள் அமைச்சரும் மாநிலங்களவை உறுப்பினருமான சி வி சண்முகம் பேச்சு. திமுக காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் என அனைத்து கட்சிகளிலும் வாரிசு அரசியல்தான் உள்ளது. நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கும் நேரத்தில் இந்தியா கூட்டணி உடையும் எனவும் அதிமுக மாநிலங்களவை உறுப்பினர் சி வி சண்முகம் கருத்து. அரியலூர் மாவட்டம் செந்துறை அதிமுக தெற்கு ஒன்றிய கழக அலுவலகம் மீது திமுக குண்டர்கள் தாக்குதல். அமைச்சர் எஸ் எஸ் சிவசங்கரன் அடியாட்கள் அலுவலகத்தை அடித்து நொறுக்கி வன்முறை. செந்துறை அதிமுக தெற்கு ஒன்றிய கழக அலுவலகத்தில் இருந்த தொண்டர்களையும் கொடூரமாக தாக்கி அட்டூழியத்தில் ஈடுபட்ட திமுக குண்டர்கள். திமுகவினரின் அராஜகத்தை கண்டித்து அதிமுக தொண்டர்கள் சாலை மறியல். விடியா திமுக பொதுக்கூட்டத்தில் பாலியல் தொல்லையால் பாதிக்கப்பட்ட பெண் காவலரிடம் புகாரை வாபஸ் பெறுமாறு மிரட்டல். சென்னை விருகம்பாக்கம் காவல் நிலையத்திற்கே வந்து திமுகவினர் மிரட்டல் விடுத்த கொடுமை. கூட்டணியில் உள்ள கர்நாடக காங்கிரஸ் அரசிடம் பேசி காவிரி நீர் பெற்றுத் தராத விடியா அரசு. மக்கள் பிரச்சினைகளை கண்டுகொள்ளாமல் சென்னை வந்த சோனியா காந்தி பிரியங்காவிற்கு வரவேற்பு கொடுத்த கொடுமை. புதுச்சேரியில் அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்த சந்திர பிரியங்கா யாரால் பாதிக்கப்பட்டார்? துன்புறுத்திய ஆணாதிக்க சக்தி யார் என்பது குறித்து இதுவரை புகார் அளிக்காதது ஏன் என புதுவை மாநில அதிமுக செயலாளர் கேள்வி. தென்காசி மாவட்டம் புளியங்குடியில் நடுவழியில் திடீரென பழுதாகி நின்ற அரசு பேருந்து. எப்போதுதான் புதிய பேருந்துகளை வாங்குவீர்கள் என புலம்பியபடி 2 கிலோமீட்டர் தூரத்திற்கு நடந்தே சென்ற பொதுமக்கள். திருப்பூர் தாராபுரத்தில் புதிதாக போடப்பட்ட தார் சாலையை கேக் பீஸ் போல் புட்டு புட்டு எடுத்த இளைஞர். தரமற்ற சாலையை அமைத்த திமுக ஒப்பந்ததாரர் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தல். ஒரு வாரத்தில் சிவகங்கை மாவட்டம் கீழடி அருகே வீடுகளுக்கு அருகே அபாயகரமான வகையில் செல்லும் மின் கம்பிகள். மின் கம்பத்தை மாற்றியமைக்க பணம் செலுத்தியும் மின்வாரி அதிகாரிகள் அலட்சியம் காட்டுவதாக மக்கள் குற்றச்சாட்டு. ராமநாதபுரம் அருகே ரயில்வே சுரங்கப்பாதையில் தேங்கியுள்ள மழைநீரை அகற்றிவிட்டு மாற்றுப்பாதை அமைத்து தர கோரிக்கை. 2வது நாளாக ரயிலை மறித்து 100க்கும் மேற்பட்டோர் போராட்டம்.
கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் காலாவதியான பூச்சிக்கொல்லி மருந்து விற்பனை. விடிய அரசு உர விற்பனையை முறையாக கண்காணிக்காததால் விவசாயிகள் கண்ணீர். மதுரை அவனியாபுரம் அருகே பாசன கால்வாயில் கழிவுநீர் கலந்து நுரையுடன் வரும் அவலம். விடியா திமுக அரசு நீர்நிலைகளை முறையாக பராமரிக்க வேண்டும் என பொதுமக்கள் வலியுறுத்தல். காஞ்சிபுரம் அரசு தலைமை மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருந்த 19 வயது இளைஞர் திடீரென கத்தி கூச்சலிட்டதால் பரபரப்பு. மனநலத்தால் பாதிக்கப்பட்டாரா என மருத்துவர்கள் பரிசோதனை. பொள்ளாச்சி அருகே நியூஸ் ஜே செய்தியாளருக்கு திமுகவினர் மிரட்டல். செய்தி சேகரிக்க விடாமல் தடுத்து செல்போனையும் பறிக்க முயன்றதால் பரபரப்பு. குமரி மாவட்டம் குலசேகரத்தில் மருத்துவக் கல்லூரி மாணவி தற்கொலை செய்து கொண்ட விவகாரம். பாலியல் ரீதியாக தொல்லையளித்த பேராசிரியர் கைது. 70 கோடி ரூபாய் கடன் பெற்று தருவதாக இமாச்சல பிரதேசத்தைச் சேர்ந்த தொழிலதிபரிடம் 1 கோடியே 40 லட்சம் ரூபாய் மோசடி. சென்னையைச் சேர்ந்த ஒரு பெண் உட்பட 4 பேர் கைது செய்யப்பட்டு புழல் சிறையில் அடைப்பு. இன்று தொடங்கியது நாகை இலங்கை இடையிலான பயணிகள் கப்பல் சேவை. 4 மணி நேரத்தில் காங்கேசன் துறையை சென்றடைந்தது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 360 ரூபாய் உயர்வு. 1 கிராம் 5555 ரூபாய்க்கும் சவரன் 44440 ரூபாய்க்கும் விற்பனை. இஸ்ரேல் ஹமாஸ் மோதல் 8வது நாளாக தொடர்கிறது. இரு தரப்பிலும் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 3000 தாண்டியது. இஸ்ரேலில் இருந்து தெற்கு லெபனான் நோக்கி ஏவப்பட்ட ஏவுகணை தாக்குதலில் ராய்டர்ஸ் செய்தி நிறுவனத்தின் ஒளிப்பதிவாளர் பலி, 6 பத்திரிகையாளர்கள் காயம். ஹமாஸ் இயக்கத்தினரின் 100க்கும் மேற்பட்ட ட்விட்டர் கணக்குகள் முடக்கம். ட்விட்டர் நிறுவனம் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு. உலோகம் நிறைந்த சிறு கோள்கள் விண்கற்களை ஆராய நாசா முயற்சி. புதிய விண்கலம் ஒன்றை விண்ணுக்கு அனுப்பியது.